சாரா நீங்க அந்த டைம்ல கிளாசிக்கான அந்த விண்டேஜ் லுக்ல இருப்பாப்ல, அப்ப நீங்க பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கா? பட் விஜய் சார் படம் ஒன்னு கமிட் ஆனோம், ஷூட்டிங் போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் மாத்த சொல்லி அப்பா சைட்ல இருந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. மாத்திரைன்னு சொல்ல ட்ரை பண்ணோம், இப்ப தேவையில்லை நாங்க டைரக்டரே மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்எஸ்சி சார் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறப்ப லியோ படத்தை பயங்கரமாக தாக்கி பேசியிருந்தார். உண்மைதான், அது அவர் சொன்ன கருத்தில் உடன்பாடு உண்டு. விஜயோட அப்பாவா எப்பவுமே பிஹேவ் பண்ணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் போய் கதை சொல்லும்போது தளபதிக்கு இந்த கேரக்டர் நல்லா பிடிக்கும், நீங்கள் தளபதி டைம் 8:30 சொல்லியிருக்காரு, கரெக்டாக 8:00 போயிடுங்கன்னு சொல்லுவார். ஒரு அப்பா பையனை அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பா பிள்ளைகளை 100 கருத்து இருக்கலாம், அதனால லியோவை பற்றி அவர் பேசுகிறாருன்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். லியோவாக இருந்தார், 4 பேர் போதும், ஆனால் அதுவே பார்த்திபனாக இருந்தார், நம்ம மொத்த ஊரே போனாலும் பார்த்தா. Rest in peace. வெற்றிமரன் சார் கூட விஜய் சார் சேரணும், வெற்றிமரன் சார் கூட அஜித் சார் சேரணும், ஆனா எதுக்காக இது போல ஒரு ப்ராஜெக்ட் நடக்கவே மாட்டேது? வெற்றிமரனுக்கு தெளிவா தெரியும் நம்ம தேவையில்லாம அவங்க இமேஜை கெடுக்க கூடாதுன்னு. அப்ப ஒரு படத்தை நடிச்சா இமேஜ் கெடுன்றீங்களா? இமேஜை மாத்த ட்ரை பண்ணுவாங்க. விஜய் சார் அஜித் சார் படங்களை கொடுக்கறத விட வெற்றிமரன் சார் கொடுக்குற விஷயம் தான் சமூகத்துக்கு தேவை. அவர் பிரச்சனை எடுத்து ஹேண்டில் பண்ணாரு, அந்த பிரச்சனையை நீங்களும் சமூக அக்கறையோட சொல்லணும்னு நினைச்சா ஒரு படம் தியாகம் பண்ணி சொல்லலாம். விஜய் பண்ணியிருக்கிறது தியாகம் தானே, அவர் தனக்கு வர சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வர்றது தியாகம் தானே. மற்ற டிரெக்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் ஒரு டச் பெருசாக இருக்காது ஒரு படம் முடிகிறப்ப எண்டிங்கில், ஆனால் கேஎஸ்ஆர் சார் பார்த்தீங்கன்னா என்றென்றும்னு சொல்லிட்டு இந்த கை ஒன்று கூப்பிடுவா. அப்படி இவருக்கு முன்னாடி பாரதிராஜா சாரோட படங்களை நம்ம பார்த்துருப்போம், என் இனிய தமிழ் மக்களும் ஆரம்பிச்சிருவார், அவர் இங்கே ஆரம்பிப்பார் அங்கே ஒருத்தர் முடிக்கிறார். ஆக்சுவலாக கேஎஸ்ஆர் சார் இந்த ஒரு ஸ்டைலை கொண்டு வந்தார் படத்தில், நான் ஒரு சீனில் வரணும் என் பேருக்கு வர முன்னாடி கை விட்டு கூப்பிடன்ற மாதிரிலாம் எங்கேனா இருந்து எடுத்தாரா இதை, இல்லை அவரே தனிச்சாக பண்ணதா? அது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. என்னன்னு பார்த்தா அவரோட இயல்பாக அவர் ஸ்பாட்டில் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃப்ரேமுக்குள்ளே ஆர்டிஸ்ட்டே கேட்பாங்க. ரஜினி சாரே சொல்லுவார், நீ வந்து ஒரு இந்த பிட் ஆடிட் போகப்பான் கூட, ஏன்னா அவர் அந்த மாதிரி அந்த மூடுக்கு க்ரியேட் பண்ணிவிடுவாங்க ஆர்டிஸ்ட்டை. அவருக்கு ஒன்றும் பெருசாக நடிக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் ஆசையே கிடையாது, அப்பப்போ ஒரு சீன் நடிச்சுட்டு போவார் சார் இப். அதுதான் சொல்ல வந்தோம், அவருக்கு நடிகராக ஆகணுன்றது ஆசை இல்லை, ஆனால் ஒரு டைரக்டர் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டு என்னவா பெர்ஃபார்ம் பண்ணுன்றத மைண்டுக்குள்ளே அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி டைலாக் சொல்லி கொடுக்கும்போது வர விஷயம் இருக்குல்ல, அது ஒரு ஒவ்வொரு இயக்குனர்கிட்டையும் இருக்கும். சிலருக்கு கேமரா பின்னாடி வரும், சிலருக்கு கேமரா முன்னாடி வரும், இவருக்கு ரெண்டுமே வருது. ஏன்னா கேஎஸ்ஆர் சார் நடிச்சு காட்டுவோம் அப்படியா, ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையும் நடிச்சு காட்டி வேலை வாங்குறது, நடிச்சு காட்டுவார், என்ன வேணும்னு சொல்லுவார், வேணும் வேணாம் ஒரு டேக் ரெண்டு டேக்கில் ஓகே ஆகி போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அவரோட சினிமா வந்து நீங்கள் பார்க்கும்போது கொடுத்த காசு உங்களுக்கு நியாயமாக தெளிவாக இருக்கும், அது வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக அதான் வேணும். இல்லை எல்லாருமே கிளாஸ் ஃபிலிமும் எல்லாருமே 2 வருஷம் எடுத்து கொடுத்தா அவரால் பார்க்க முடியும், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு கேஎஸ்ஆர் குமார் மாதிரி ஒரு 3-4 பேர் வேணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆகச்சிறந்த நடிகராக அவர் பெருசாக வளம் வந்திருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரகுவரன் சாருக்கு நோ நோ நோன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு ஒரு டைலாக் பேச வருவாருங்க, அங்கே கேஎஸ்ஆர் சார் அவ்வளோ பக்கம் பக்கமாக எழுதியிருந்தா அப்படியா. ரகுவரன் சார் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கா போல இருக்கு அந்த நேரத்தில், அவர் எந்த டைலாகில் ஐநோ இதை மட்டும் சொல்லணும் மாடுலேஷன் பண்ணி காமிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன புரியாத புதிர், எஸ் அந்த இன்சிடென்ட்டை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா சார்? புரியாத புதிர் வந்து ரகுவரன் சார் என்ன நடந்தது, ரவிக்குமார் அங்கே ஏன் அது நோன் வந்தது அப்படின்றது என்னவா நடந்திருக்கும்னு ஒரு அனுமானம் தான் என்னால் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு அப்போ ரவிக்குமார் சார் பழக்கம் இல்லை. ஏன் படத்தில் ரகுவரன் நடித்ததுனால எனக்கு தெரியும், தயால ரகுவரன் நடிக்கும்போது நான் அவருக்கு நிறைய டைலாக்ஸ் எழுதுவோம், எழுதுனா அவர் ஒன்று வாங்கிட்டு ரீடூ பண்ணுவார், அவர் ஒன்று எழுதுவார் மைண்டில் ஓட்டுவார், அப்படி ஓட்டினா நான் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதியிருக்கிறது அவர் ஒரு 3 வரி 2 வரி தான் இருக்கும், ஆனால் நான் 10-15 வரி எழுதின டைலாக்கை அவர் ஜூஸ் பண்ணி 2 வரியில் அவர் அந்த எசன்ஸ் கொடுப்பார். ஓ, உங்களை கன்வின்ஸ் பண்ணுவார்? பண்ணுவார். இதுதான் நான் பேச போகிறேன்னு சொல்லுவார், சார் எனக்கு இந்த மேட்ரு ஒன்று தொடன வேணாம் அப்படின்னா இந்த வேர்டு சேர்த்துக்கோன்னு சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் அது கரெக்டாக ஆப்டாக உட்காரும். என் படத்தில் ரகுவரன் பேசுனது எல்லாமே நான் எழுதினதோட ஜூஸ் தான் இருக்கும். ஸோ மணிரத்னம் ஒரு ஆக்டராக மாறினா எப்படி இருக்குமோ அப்படி தான் டைலாகாக சின்ன சின்னதாக பண்ணுவோம் சார். அடுத்தபடியாக நடிகர் விஜய் அவர்கள், அஜித்தை பற்றி அவ்வளோ தூரம் பேசிட்டோன்னா விஜயை பற்றியும் பேச வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். கேரளாக்கு இப்போ ரீசெண்டாக போயிருக்கார் சார் கோட் படத்தோட ஷூட்டிங்க்காக, மாசான க்ரௌடு, தமிழக வெற்றிக்கழகம்ன்ற பேரை மாற்றி கேரள வெற்றிக்கழகம்னு வச்சிடலாம், அவ்வளோ கூட்டம் அங்கே கூடியிருக்கு. விஜய் சாரை நீங்கள் அந்த டைமில் கிளாசிக்கான அந்த விண்டேஜ் லுக்கில் இருப்பாப்லாம், அப்போ நீங்கள் பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கா? இருக்குது, நிறையாவே இருக்குது. விஜய் சார் படம் ஒர்க் பண்ணல, பட் விஜய் சார் படம் ஒன்று கமிட் ஆனோம், கமிட் ஆகி என்னடா இவன் அஜித்தோடையும் கமிட் ஆகிறான் விஜயோடையும் கமிட் ஆகிறான் ஆனால் பண்ணுறதெல்லாம் தயா எடுத்துகிட்டு இருக்கானேன்னு நீங்கள் நினைப்பீங்க.
நம்மளுக்கு கொஞ்சம் சினிமாத்தனம் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும்போது வராது. ஆக நீங்கள் சினிமாத்தனம்னா என்னவாக இருக்கணும்னா, ஒரு ப்ராஜெக்டை எப்படி டிசைன் பண்ணணும், யாரோட போகணும், என்னன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிட்டால் போயிடலாம். நான் விஜயோட கமிட் ஆகி கமிட்மெண்ட்லாம் ஆகிட்டோம். கமிட் ஆகி ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் மாற்ற சொல்லி அவங்க அப்பா சைட்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. மாற்றுறதுக்கு என்னால் முடியாது. ஏன்னு கேட்டால், நான் கமிட்டாக இருக்கிறது வேறு ஒரு பெரிய கம்பெனியோட டைப்பில். பெரிய கம்பெனி என்ன சொல்கிறாங்க, இது பெரிய கம்பெனி, இங்கே யாரும் அந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லை, நான் அதை தான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் மாற்றாமல் கொஞ்சம் போராடினேன். அது கடைசியில் அந்த நேரம் பார்த்து காதலுக்கு மரியாதை பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அது அவரோட இது நாங்கள் சொல்லி அவரும் சொல்லி கேட்டுக்கிற மாதிரி இருந்தோம். காதலுக்கு மரியாதை ஹிட் ஆனோன்னு எங்கள் பெரிய பேனர் அப்படியே உள்ட அடிச்சிட்டாங்க. ஐயோ, அவர் என்ன சொல்கிறாரோ மாற்றுங்க. அப்போது நான் போய் அதுக்கப்புறம் நான் மாத்திரைன்னு சொன்னாலும் அங்கே எடுப்படாது, மாத்திரைன்னு சொல்ல ட்ரை பண்ணோம். இப்போ தேவையில்லை, நாங்கள் டைரக்டரை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களை மாற்றிட்டாங்க? மாற்றிட்டாங்க. நியாயமாக பார்த்தா ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல மனுஷனை தூக்கி வெளியே போட்டு வேறு ஒரு படம் எடுத்தால் அந்த படம் ஹிட் ஆகக்கூடாது தானே? கண்டிப்பாக. ஆனால் அந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் ஓடிச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கணும்னா, சினிமாவில் எது வேணால் நடக்கும், உங்களை தயார் பண்ணிக்கோங்க. விஜய் கமிட் ஆகிருந்தால் என்னோடய ரேஞ்ச் வேறு, நான் ஒரு கோடி ரூபாய் டைரக்டராக நிற்போம். பட் கிடைக்கல, அதுக்காக தோண்டலை. சரி பரவாயில்ல, ஜஸ்ட் மூவ் ஆன். அதுக்கப்புறம் மூவ் பண்ணி நான் பிரகாஷ்ராஜோட ஒரு படம் பண்ணி வந்துட்டேனே. நான் கேட்குறப்ப எனக்கே கொஞ்சம் ஊண்டாக தான் இருக்கு. நான் ஓப்பனாக உங்கள் கிட்ட சொல்கிறேன், ஏன்னா அஜித் சாரோட ஒரு படம் பண்ணி. இதில் விஜய்க்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை. விஜய் சாருக்கு, விஜய் சாருக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அப்போ அப்பா தான் கதை கேட்டுருக்கோம். அப்பா தான் கதை கேட்பாங்க. அவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர், அவர் என்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும்னு கேட்குறாரு. அவர் சொன்னது கூட கரெக்டாக இருக்கலாம். நம்மளை வச்சு படம் பண்ணுற ப்ரொடியூசர் அது வேண்டாம்னு சொல்லும்போது என்ன வரும்? எதுவும் பண்ண முடியாது. இப்போ யார் அந்த கம்பெனின்னு நீங்கள் கேட்டீங்களா? சொல்லி யாரையும் மனசு அவ்வளோ நோட்டு வருமே சார், அதனால நான் கடந்து போயிட்டேன். இப்போ ரீசெண்டாக கூட எஸ்எஸ்சி சார் ஒரு ஸ்டேஜில் பேசுகிறப்ப லியோ படத்தை பயங்கரமாக தாக்கி பேசியிருந்தார். பயங்கரமாக தாக்குனார். பேரை தான் சொல்லலை, அந்த இயக்குனர் பேரை தான் சொல்லலை, படம் பேரை சொல்லலை. ஆனால் உண்மை தானே? ஒரு வழியாக கிட்ட உண்மைதான். உண்மைதான். நீங்கள் லியோ படத்தில் பொறுத்த வரைக்கும் அது அவர் சொன்ன கருத்தில் உடன்பாடு உண்டு. என்னதான் அப்போ ஒரு கருத்து, அவர் வந்து எப்பவும் அவர் விஜய் சாரோட அப்பா கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது. என்னன்னு கேட்டால், அவர் விஜயோட அப்பாவாக எப்பவுமே பிஹேவ் பண்ணுறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் போய் கதை சொல்லும்போது கதை கேட்பார், தளபதிக்கு இந்த கேரக்டர் நல்லா பிடிக்கும் அப்படி சொல்லுவார். தளபதி தான் சொல்லுவார். சொல்லுவார். ஓகே, நீங்கள் தளபதி டைம் 8:30 சொல்லியிருக்கார், கரெக்டாக 8:00 போயிடுங்கன்னு சொல்லுவார். ஒரு அப்பா பையனை அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் அவர் அதை அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அவருக்கு அந்த உரிமை இருக்குது. அப்பா பிள்ளைகளை 100 கருத்து இருக்கலாம், அதனால் லியோவை பற்றி அவர் பேசுகிறாருன்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். லியோ உண்மையிலே எனக்கு கூட பிடிக்கல, ஆனால் அந்த டைரக்டரோட படம் எனக்கு கைதி ரொம்ப பிடிச்சது, மாநகரம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் அவர் அதே ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்லேயே ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அடுத்து அவர் விஜய் வச்சு எடுத்த படம் மாஸ்டர் ஒன்றும் எங்களை மாதிரி ஆளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மக்களுக்கு பிடிக்குது, அவ்வளோதான். அதை தொடர்ந்து அவர் கமல்ஹாசனோட போயிட்டார். அந்த ஜெயிச்ச ஒரு வெற்றியோட முகத்தோடு போகும்போது சில நேரம் அவங்க தவறுகள் அவங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்பு உண்டு. ஓகே ஓகே. அந்த வெற்றியை தூக்கி வீட்டில் கடைசிட்டு போகணும், பட் சினிமா விடாது. இறங்கும்போதே கம்பளத்தை விரித்து, டே அண்ணனுக்கு ஜூஸ் கொடுறா, டே அண்ணன் அப்படின்னும்போதே இவங்களை அறியாமல் ஒன்றும் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற எல்லா பெரிய தலையும் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது நம்மளை வந்து உயரத்தை தூக்கிட்டு போயிடும். டப்புன்னு ஒரே நிமிஷத்தில் எல்லோரும் நகர்ந்து போயிடுவாங்க, தொம்பக்கடின்னு விழுவீங்க. நீங்கள் எவ்வளோ உயரம் போகாமல் இருக்கீங்களோ அவ்வளோ உயரம். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு நினச்சா நீங்கள் வெற்றிமாறன் சொல்லணும். வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆடுகளம் படத்துக்கு ஒரு 9 நேஷனல் அவார்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னோடய தயா படத்துக்கு நான் நேஷனல் அவார்டு வின்னர். எஸ் எஸ். நான் அதை வந்து மேக்ஸிமம் எங்கேயும் சொல்ல மாட்டேன், சொல்லணும்னு அவருக்கு முடிஞ்ச இடத்துல இதை சொல்லலாம் சார், பெரிய விஷயம். இல்லை, நான் என்னோட படம் நேஷனல் அவார்டு அப்படின்னு நான் சில நேரத்தை தவிர்க்க முடியாமல் சொல்லிட்டு போவேன். பட் வெற்றிமாறன் இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட 9 அவார்டு வாங்கியிருக்கிறார். அஜித் எப்படி அந்த முதுகு வலியோடு நடிக்கிறாரோ அது மாதிரி வெற்றிமாறன் படத்தில் நான் விசாரணை படத்தில் ஜட்ஜாக நடிச்சிருக்கேன். நண்பராக தெரியும், அவர் வளரும் போதே தெரியும். அவரோட பொல்லாதவன் படம் பார்த்துட்டு ஃபேனாக போய் அவர் கூட பேசியிருக்கோம். அப்படி எந்த படம் ஓடினாலும் அந்த படம் ஓடின டேரக்டர்கிட்ட பேச வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருப்பேன், போய் பேசுவேன், சொல்லுவேன் அதோட ஒப்பீனியனு. அந்த மாதிரி பொல்லாதவன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போடும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் சாரை பயங்கரமாக பேசுனீங்க, ஏன்னா பட்ஜெட்டுக்குன்னு சொல்லி கொடுக்குற அமௌண்ட்டில் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிறதா இருக்கட்டும், கொடுக்குற டேட்டில் படத்தை முடிச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், 2-3 நாள் முன்னாடியே அப்படி ஒரு டைரக்டர்,
இந்த பக்கம் வெற்றிமாறன் சாரை பற்றியே பேசுகிறீங்க. அவர் மேலே இருக்க பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் வெற்றிமாறன் சார் நல்ல கிரியேட்டர் தான், ஆனால் நீ ஒரு வருஷம் டைம் கேட்டால் ரெண்டு வருஷம் எடுப்பார், திடீர்னு பட்ஜெட் பீக்கில் போயிடும். இதை யார் சொல்கிறான்? எல்லாருமே யார் சொல்லலை, நீங்களே சொல்லுங்கள். இந்த சினிமாவில் இல்லாதவங்க மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கும், இல்லை சினிமாவில் அவரை வச்சு படம் எடுக்காதவங்க சொல்கிறோம். ஓகே, தானம் எடுத்துகிட்டு தானே இருக்கு. நான் ஓப்பனாக கேட்குறேன், வெற்றிமாறன் சார் டிலே பண்ணுறதா இல்லையா? கண்டிப்பாக டிலே பண்ணுறாருல, எதுக்காக ஏன் டிலே பண்ணுறாருன்னு கேளுங்க. எஸ், அவருக்கு ஒரு ப்ராடக்டை என்னவா வரணும்னு ஃபிக்ஸ் ஆகி அவர் இறங்கி உள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்கள அறியாமல் அந்த, இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிட்டிங்கன்னா அப்படியே உங்களோட ட்ராவல் பண்ணி உங்கள் கேரக்டர் அப்படியே பூம் பண்ணியே போவார். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு கல்லை கொடுத்துட்டு சிற்பம் அடிக்கிறது வேறு, ஒரு பேப்பர் கொடுத்துட்டு பெயிண்ட் வரைகிறது வேறு, ஒரு மலையை குடைஞ்சி ஒரு கோயிலை உருவாக்குறது வேறு. சிற்பம்ன்றது ஒரு கல்லில் பத்து கெட்டு கொண்டு வந்துடலான்ற ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா மூணு அடிக்கு அந்த சிற்பத்தை நீங்கள் செதுக்க முடியும். ஒரு கோயிலை செதுக்கணும் போது ஒவ்வொரு இடத்துலேருந்து பிசுறு பிசுறாக எடுத்துகிட்டே வரணும். ரிவர்ஸ் வெர்ஷன் அது, மேலேருந்து கீழே போகிறது, கீழேருந்து மேலே போகிறது வழக்கமான சினிமா. ஸோ அப்படி சில பேர் இருப்பாங்க, அவர் அப்படி தான், அது தெரிஞ்சு வேணும்னா போங்க. உங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னா நடிக்கிறவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை தான் கேட்க. தனுஷுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும், அந்த கஷ்டத்தை சுமந்தனால மட்டும்தான் அதை தூக்கிட்டு போக முடியும். சூரி, நீங்கள் நல்லா சொல்லுங்கள், ஒரு படம் வெற்றி அடைஞ்சாச்சு, அதுக்கு முந்தின படம் மாபெரும் ஹிட்டு வெற்றிமாறனுக்கு இல்லையா? அப்போ இது அளவுகோலா சார்? இப்போ காலங்கடந்து என் படம் நிற்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ரெண்டு மூணு வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்ற அளவுகோல் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டைட்டானிக் வந்து 60 நாளில் எடுக்கப்பட்ட படம் தானே, ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் 3.5 வருஷம் பண்ணியிருக்காங்க. நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் இதையும் சேர்த்து எடுக்கிறோம், அதனால தான் வந்து அதனால நம்மளுக்கு வருது. நம்மளோட பிரச்சனை வந்து என்ன வேணும்னு கேட்குறது தெளிவு இல்லாமல் இருக்கும். செஞ்சு கொடுக்குறதுல இஎஃப்எக்ஸ் கேட்குற இடத்துல நம்ம நினச்ச விஷயங்கள் வராமல் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு டைரக்டர் தானே உருவாக்கி போகும்போது வர விஷயம். வெற்றி அடையுற வரைக்கும் உங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்காது. ஒரு தோல்வி அடையும் போது டைரக்டருக்கும் கஷ்டமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆனால் தோல்விக்கு ரொம்ப கம்மி, ஏன்னா வெற்றிக்கான எல்லா விஷயங்களையும் போராடி உள்ளே திணிச்சிருவாங்க. ஓகே ஓகே, சூரியை வச்சு அப்படி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு கேட்டால், ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் ஏன் எடுக்கணும்? அவர் அஜித் வெயிட்டிங்கில் இருக்குது, சூர்யா வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதுக்கு நான் ஓப்பனாக காரணம் சொல்கிறேன், கரெக்டாக பாருங்கள், நான் ஒரு புதுமுக நடிகரை போட்டு எடுத்தால் நான் நினைக்கிறத நடிகர் பண்ணுவார். அதெல்லாம் இல்லை, இதை அஜித் விஜயை போட்டாக்கா நீங்கள் நினச்ச விஷயம் இல்லை. சரி, இதை தெளிவாக சொல்லுங்கள் சார். இதை பற்றி அஜித் விஜயாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் என்னவா வேணுமோ அதை அதுவாக மாறுற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி உங்களை டியூன் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போயிடுவோம். சரி ஓகே, வெற்றிமாறன் சார் விஜய் சார்கிட்ட கதை சொன்னாரும் ஒரு தகவல் பெருசாக போச்சு. அவருக்கு கதையெல்லாம் சொல்ல வராது, எவ்வளோ பெரிய கதை சொல்லுவார் அவர்? அவர் சொல்லணும்னா அஞ்சு மணி நேரம் கதை சொல்லணும். வெற்றிமாறன் எப்பவுமே நல்ல கதைகள் வெளியிலேருந்து எடுத்து பண்ற தைரியம் வேற யாருக்குமே வரலே. ஆனா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்றதை விட பெரிய ஹீரோஸ் சொல்றாங்கல்ல அஜித் விஜய் மாதிரி, இவங்க நடிக்கிற படங்கள்ல மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகும். இது சினிமாவில் இருக்க ஒரு விஷயம் தான், ஏன்னா பிஸ்னஸோட மையமே அந்த ப்ரொடகனிஸ்ட் தான், டேரக்டர்ஸ் கிடையாது. இப்போ தான் லைட்டாக மாறிக்கிட்டு இருக்கு, டேரக்டர்ஸுக்கு கட் அவுட் வைக்கிறாங்க, சந்தோஷம். பத்துக்கு 5 பேர் தான், மற்றபடி 25% 50% வரைக்கும் ஹீரோக்கு என்னவோ. ஓகே, வெற்றிமாறன் சார் கூட விஜய் சார் சேரணும், வெற்றிமாறன் சார் கூட அஜித் சார் சேரணும் இப்படின்ற ஒரு கண்ணோட்டம் விஜய் சார் அண்ட் அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா படம் வேற லெவலில் இருக்கும், ஆனால் வெற்றிமாறன் சார் உள்ளே வராருப்போ அப்படின்ட்டு இருக்கப்ப. ஆனால் எதுக்காக இது போல் ஒரு ப்ராஜெக்ட் நடக்கவே மாட்டேது, யார் மேலே தப்பு? வெற்றிமாறனுக்கு தெளிவாக தெரியும் நம்ம தேவையில்லாமல் அவங்க இமேஜை கெடுக்கக்கூடாதுன்னு. அப்போ ஒரு படத்தை நடித்தா இமேஜ் கெடுன்றீங்களா? இல்லை, இமேஜை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜயும் அஜித்தும் நல்லா தெரியும் தனக்கு தான் மக்களுக்கு என்ன கொடுக்கணும்னு, அதோட கன்வின்ஸ் ஆகிற டைரக்டரோடையும் ஸ்கிரிப்டோட தான் அவங்க பிளெண்ட் ஆக முடியும். டு பி ஃப்ராங்க், விஜய் சார் அஜித் சார் படங்களில் கொடுக்கறத விட வெற்றிமாறன் சார் கொடுக்குற விஷயம் தான் சமூகத்துக்கு தேவை. அவர் பிரச்சனையை எடுத்து ஹேண்டில் பண்ணார், அந்த பிரச்சனையை நீங்களும் சமூக அக்கறையோட சொல்லணும்னு நினச்சா ஒரு படம் தியாகம் பண்ணி சொல்லலாம். ஆனால் அதை கூட பண்ண மாட்டேன், டைம் இல்லையே. ஏன் இப்போ விஜய் பண்ணியிருக்கிறது தியாகம் தானே? எந்த படத்துக்கு? தனக்கு வர சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வர்றது தியாகம் தானே? ஓகே, இது மாதிரி ஒரு படத்தை தியாகம் பண்ணிட்டு அவர் உள்ளே போனார்னா வந்துடுவார். பட் என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு இயக்குனரை அங்கீகரிச்சுட்டு அந்த இயக்குனர்கிட்ட தன்னை சரண்டர் பண்ணணும், அது எல்லா நடிகர்களுக்கும் முடியுமான்னு தெரியாது. வெற்றிமாறன் சார்கிட்ட ஒரு யூனிக்கான விஷயமே பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை படமாக மாற்றிக்கிட்டு இருக்காரு, சிறுகதைகளாக வெளியே வந்திருக்கோம், அதை நாட்டை பிடிச்சி படம் ஆக்குறது. விடுதலை படமே அப்படி வந்து ஒரு படம் தானே. ஆனால் இந்த தைரியம் எதுக்காக எல்லா டைரக்டர்ஸ்க்கும் வரமாட்டது? எல்லோரும் வெற்றிமாறன் இல்லை, வெற்றிக்கு அது அவர் பாலு மகேந்திரா ஸ்கூலு, தனக்கு எது கொடுத்தாலும் அதை வசமாக எடுக்க முடியும்னு தெரியும். ஸோ அதை அவர் எடுத்துகிட்டு இருக்காரு.
இதுக்கு முன்னாடி அமீர் எடுத்தார், அதுக்கு முன்னாடி மகேந்திரன் எடுத்திருக்காங்க. மகேந்திரன் எடுத்த உதிரி பூக்களை இன்னும் யாருமே நம்ம தமிழ் சினிமாவில் தாண்டவே இல்லை. ஆனால் ஒரு 1000 படங்கள் வந்துச்சுன்னா அதில் ஒரு 50 படங்கள் மட்டும் தான் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட படமாக இருக்கும். மிச்சம் 950 இவங்களே கிரியேட் பண்ண. நம்ம தமிழில் எழுத்தாளர்களுக்கு பஞ்சம் கிடையாது, எழுத்தாளர்களை சினிமாக்குள்ளே வாங்கி எடுக்கிற பக்குவம் இல்லை, இல்லை இயக்குநர்கள் கம்மி. மலையாள இண்டஸ்ட்ரியோடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. கண்டிப்பாக மலையாள இண்டஸ்ட்ரி தனி ரைட்டரு, தனி ஸ்க்ரீன் பிளே. இது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ஸ்க்ரீன் பிளேக்கு தனியாக இருக்கும், காஸ்டிங் தனி டைரக்டர் போட்டு பண்ணுவாங்க. இங்கே தமிழ் சினிமாவில் மட்டும்தான் ஒரே டைரக்டர் மொத்தத்தையும், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல், எல்லாரும் எப்படி டிஆர் ஆக முடியும்? 10 கதாபாத்திரம் தான், 10 கதாபாத்திரமாக உளுந்து புரண்டு காமெடியனாகவும் கதை சொல்லி, சீரியஸாகவும் இன்ட்ரோல் பிளாக்கை சொல்லி, அதுக்கப்புறம் அந்த கதையை எடுத்துகிட்டு போய் அவன் கதை சொன்னார் பாஸ், ஆனால் எனக்கு பிடிபடலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் படம் ட்ராப் ஆன படங்கள் நிறையா உண்டு சார். இந்த ஜேம்ஸ் கேமரூன், அப்புறம் ஸ்பீல்பர்கு, கிறிஸ்டோஃபர் நோலனு, இது போல் நிறைய டைரக்டர்ஸை பட்டியலிட்டுகிட்டே இருக்கலாம். நான் சொல்ல மறந்த பேர்கள் நிறைய இருக்குது. டொரண்டினோவை சொல்லலாம், மார்ட்டின் ஸ்கார்சிசி, இது போல் அவ்வளோ பேர் இருக்காங்க சார். ஏன் ஜான்வோ விட்டீங்க? ஓகே, உங்கள் ஆசைக்கு அவரே வச்சுங்க. ஏன் ஆசை இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய அற்புதமான படம். ஓகே, அதுதான் சார் நான் இப்போ லிஸ்ட் பண்ணலை சார். இந்த ஒவ்வொரு டைரக்டர்ஸ் கிட்ட இருக்க யூனிக்னஸை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி உங்களோட பார்வையில். என் பார்வையில் நான் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்துட்டே இருக்கேன், பார்ப்பேன், பார்த்து அந்த நிமிஷத்தோடு அந்த கதையை மறந்துட்டு போயிடுவேன். ஏன்னு கேட்டால் அந்த கதையை அந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளேன்னு நினைப்பேன். அதை இன்ஸ்பைரிங்காக எடுத்து வேற ஒரு படத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் திருணும்னு நினைச்சா அது சரியாக வராது. ஆனால் நடக்குதுல்ல, நடந்துக்கிட்டே இருக்கும், பட் அதெல்லாம் வெற்றிப்படமாக இருக்காது. அது காப்பியாக இன்ஸ்பிரேஷனா? இன்ஸ்பிரேஷன் நம்மளை அறியாமல் வந்துடும், பட் அது காப்பியாக ஆகிடக்கூடாது. அதாவது ரெண்டு வித்தியாசம் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு பேங்கை கொள்ளடிக்கிற மாதிரி சீன் சார், அந்த சீனை இப்போ தமிழில் இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறத டைரக்டர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த சீனோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா, அந்த சீனில் சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஹீரோ பெட்டிக்குள்ளே கை விடுவான், இங்கே நம்ம ஹீரோவும் அதே சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு கை விடுறாரு. கேட்டால் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க, இது காப்பியாக இன்ஸ்பிரேஷன், இதுக்கு டப்பிங்கே பண்ணிடலாமே. அது மேட்டர் இல்லை, அதில் ஒரு சீனாக இருக்கிறது இங்கே ஒரு படமாக எடுத்திங்கனாலும் தப்பாயிடும். ஓகே, அங்கே ஒரு படமாக இருக்கிறது இங்கே ஒரு சீனாக எடுத்தாலும் தப்பாயிடும். எஸ், உங்களுக்கான கிரியேஷன் என்றைக்குமே தோத்ததே கிடையாது. இதை நீங்கள் ஏன் சார் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கேட்டிங்கள்ல நீங்கள் டைரக்டரா, ரைட்டரா, நடிகரா அப்படின்னு கேட்டால், இது எதுவுமே இல்லைன்னா முதல்ல ஒரு நல்ல ரசிகன், எனக்கு நல்ல விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேடி போய் வாழ்த்து சொல்லுவோம், தேடி போய் பார்ப்போம், நல்ல படங்கள்லாம் தேடி போய் பார்த்துடுவோம். ஸோ நல்ல படங்களை நீங்கள் பிடிச்சி வரும்போது உங்ககிட்டருந்து வர அவுட்புட்டும் நல்ல படங்களுக்கான குவாலிஃபிகேஷனோடு இருக்கும். நீங்கள் வேற ஒரு படம் திருடணுன்றதுக்காக படம் பார்த்து எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த திருட்டில் ஒரு நாளைக்கு 100 டிவிடி பார்த்து அதுலேருந்து ஒவ்வொரு சீனாக எடுத்து போட்டு பண்ணும்போது உங்கள் கலவை மொத்தமாக மாறிடும். ஓகே, லெட் மீ ஆஸ்க் ஏ க்வெஸ்சன். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், ஓப்பனாக முடிஞ்சால் பதில் சொல்ல. உங்கள் நண்பர் அஜித் அவர்கள் பண்ண படம் தான் மங்காத்தா. அந்த படத்தில் பர்டிகுலர் சீனில் அர்ஜுன் அவர்கள் காரை வேகமாக ஓட்டிகிட்டு வந்து நின்றுட்டு இருக்க ஒரு கேரக்டரை, வைபவ் நினைக்கிறேன், அவரை காரில் ஏற்றுற மாதிரி காட்டுவாங்க. கார் நிற்காது, ஸ்பீடாக வர காரில் அப்படியே உட்கார வைக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதே எக்ஸாக்ட் சீனை வாண்டட்ன்ற ஏஞ்சலினா ஜோடி படத்தில் நாங்கள் பார்த்துருப்போம். இது காப்பியாக இன்ஸ்பிரேஷனா? இப்போ இந்த இந்த சீனில் கை தட்டினாங்களா இல்லையா? பயங்கரமாக கை தட்டினாங்களே. அந்த ஒரு கார் திரும்பினதுனால அந்த படம் வெற்றி அடையுமா? இல்லை. உங்களை ஒரு ரசிகர்களாக உங்களை குதுகலப்படுத்துறதுக்காக ஒரு இயக்குனர் வெங்கட் பிரபு ஏதோ ஒன்று மெனக்கு காப்பி அடிக்கிறத நம்ம நியாயப்படுத்த ட்ரை பண்ணுற மாதிரி? இல்லை இல்லை, ஒரு சீன் எடுத்து ஒரு ஷார்ட் எடுத்தால் அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி பார்த்தா நான் கூட திருடி. சார் இப்படி தான் சார் ஆரம்பிக்கும். அப்புறம் நாளை பின்ன ஒரு மொத்த படத்தை எடுத்துட்டு ஏன்பா ஒரு 10 சீன் எக்ஸ்ட்ரா காப்பி ஆயிடுச்சேன், இதனால என்ன இருக்கு? அதுக்கு அப்போ நீங்கள் ரைட்ஸ் கொடுத்து காசு கொடுத்து தான் ஆகணும். முன்னாடி மாதிரி இல்லையே, இப்போ ஒளி மறைவே இல்லாமல் எல்லாரும் எல்லா கிளைமும் வந்துகிட்டே இருக்காங்களே. நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் இல்லை, இளையராஜா சாங்கை மஞ்சுமல் பாய்ஸ்க்கு நீங்கள் போட்டதுக்காக உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் பேரில் கேஸ் வந்தாச்சே. அப்போது உங்களால் அதை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களா? நல்லதுன்றீங்களா? ஒரு ஹெல்த்தியான சினிமாக்கு, ஹெல்த்தியான சினிமாவுக்கு அது இல்லை. இல்லை, க்ரியேட்டிவான சினிமாவுக்கு வரும். ஏன் உதிரி பூக்கள் பார்த்து ஒரு உதிரி பூக்கள் மாதிரி இன்னொரு படம் எடுக்கணும்னு போராடவே முடியல யாருமே? அந்த லெவலில் தானே அது இருக்குது. உதிரி பூக்கள் இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் முள்ளும் மலரும்னு ஒரு படம் பிரம்மாதமாக எடுத்துருக்காங்க. என்ன படம்? ரஜினிகாந்த் கமர்ஷியல் ஹீரோ, இன்றைக்கி இருக்கிற பில்லா நடித்தவர். அவர் வந்து அப்படி ஒரு படம் நடிச்சிருக்கார். பாலச்சந்தர் சார் கேட்குறாரு ஒரு ஈவெண்ட்டில் ரஜினி சார் கிட்ட, உனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் யார்? மகேந்திரன். மகேந்திரன் ரஜினி சார் சொல்கிறார் அப்படின்ட்டு அந்த படத்தை வச்சு. பின்ன அதில் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் சொன்னதுக்கு காரணம் தனக்குள்ளே இருக்க கதாபாத்திரத்தை வெளியே கொண்டு வந்து அதுக்குள்ளே ஒரு டைரக்டர் புகுத்தி அந்த ஆள் வேலை வாங்க வச்சது தானே. ஓகே, அது இப்போது மகேந்திரன் எடுத்த உதிரி பூக்களை அடிச்சுக்க இன்னும் தமிழ் சினிமா சில படங்கள் 50 வருஷத்துக்கு கூட அந்த மாதிரி படங்கள் வராது, 100 வருஷத்துக்கு கூட அந்த மாதிரி படங்கள் வராமல் போகும். அந்த மாதிரி சில படங்கள் தமிழ்லேயும் இருக்குது.
நம்ம அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும். நம்ம ஏதோ ஆங்கில படத்தை எடுத்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஃபேஸ் ஆஃப்னு ஒரு படம், ஜான்வோட படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், அந்த படம் கேள்வி மட்டும் பார்த்துருக்கேன். எப்படி கேள்வி பண்ணோம், பார்க்கணும். அந்த மாதிரி படத்தை பிரமிப்பாக இருக்கும், உண்மையில் பிரமிப்பாக இருக்கும். அப்படி ஒரு மேக்கிங், அப்படி ஒரு இது எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஜான்வோ டைரக்டர் வந்து அப்படி ஒரு ஷாட் எடுத்திருப்பார், ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் அந்த படம். கமர்ஷியல் டைரக்டர் தான். அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஒன்று எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போயிடுச்சு. ஆனால் அவர் வச்ச ஷார்ட் அந்த இது எல்லாமே பிரமிப்பார். ஆனால் அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம 60s 70s ஆசை முகம்னு எம்ஜிஆர் நடிச்சிட்டாங்க. ஆசை முகம் ஃபேஸ் ஆஃப் பாருங்க நீங்க. அப்போ நம்ம திருடிட்டாங்க, நம்ம கேஸ் போட முடியுமான்னு கேளுங்க. ஓகே, இல்லை அது வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகும் என்ன, ஏன்னா நம்மளுக்கு உலகத்த அளவில் அப்போது நம்மளால் உலகம் நம்ம வியந்து பார்த்தது அமெரிக்காவையும் ஹாலிவுட்டையும். ஹாலிவுட் வேந்து பார்த்து ஆசை முகம்னு எடுத்திருக்கோமே நம்ம பேர் கூட. எப்படி சார் டைட்டிலோ ஒரு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த ப்ரொடியூசர் முடிஞ்சால் போய் கிளைம் பண்ண சொல்லுங்கள். ஃபேஸ் ஆஃப்னு ஒரு படம் வேர்ல்டு லெவலில் அத்தனை மில்லியன் சம்பாதிச்சது. எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க. இதோட பெரிய பிராண்ட் வேல்யூ. நீங்கள் தயவு செஞ்சு அந்த படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. ஐயோ ரொம்ப புது விஷயம் சார் இது. இதற்கு நான் கேள்விப்பட்டது ரொம்ப புது விஷயம். ஜான்வோ காப்பி அடிச்சிட்டாரா? இது மாதிரி இன்னும் ஒரு படம் இருக்கு. அந்த படம் பற்றி சொன்னால் நிறைய பேர் பார்த்தேன் சார். ப்ளீஸ், ஆடியன்ஸ் தரப்புலேருந்தே கேட்குறேன். நாங்கள் நிறைய உலக சினிமா பார்த்துருக்கோம், ஆனால் உங்கள் லெவலுக்கு நாங்கள் தூசு கூட வரமாட்டோம். அவ்வளோ கம்மியாக தான் பார்த்துருப்போம். எங்களுக்கு நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ண விரும்புவீங்களா? நீங்கள் டேரக்டர்ஸ் இந்த படம் இப்போ யாரையுமே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். இன்றைக்கி எல்லாருமே கேமராமேன், எல்லாருமே நடிகர்கள், எல்லாருமே நிருபர்கள், எல்லாருமே யூடியூபர்ஸ். எனிவன் கேன் புட் தேர் க்ரியேட்டிவ்னஸ் இன் யூடியூப். ஸோ இங்கே யாரும் யாருக்கும் கம்மியாக கிடையாது. லிஸ்ட் நிறையா இந்த படங்களை பாருங்கப்பா, சூப்பராக இருக்கும் அப்படின்னா. நீங்கள் இப்போ பென்னர் பார்த்துருப்பீங்களா? பென்னர், ஓகே. அந்த பென்னரோட சேரியட் ரேஸு யாருமே இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ட்ரை பண்ணுவாங்க. உழவன் மகனில் கூட அரவிந்த் சாமி, அரவிந்த் ராஜ் டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ பாண்டியராஜ் கூட ஒரு ரெகுலர் ரேஸ் ட்ரை பண்ணாங்க, வரல. பட் பென்னரை அந்த நேரத்தில் நம்மளுக்கு சிஜி கிடையாது, இஎஃப்எக்ஸ் கிடையாது, ஆனால் கேலரி ஃபுல்லாக ஆடியன்ஸை உட்கார வச்சு 11 கேமரா ஹைட் பண்ணி அந்த 10 குதிரை சேரியட்டும் ஒவ்வொரு இதுவும் அத்தனை குதிரைகளை வச்சு ஓடிருக்கும், 5 குதிரை வச்சு. ஓகே, நீங்கள் அந்த படத்தை இன்றைக்கும் அந்த ரேஸ் அடிச்சுக்கு இன்னும் 200 ஆனாலும் நம்மளால் முடியாது. பென்னர் அதுக்கு அடுத்த படம் சார். ஆ, அடுத்து அப்படி 10 Commandments எடுத்துக்கோங்க. சிஜி இல்லை, ஆனால் நிற்கிது, கடல் பிரியுது. ஆனால் இப்போ கூட நம்ம சிஜியை பார்த்து சிரிக்கிறோம், டே இது சிஜி தான் தேவையில்லாமனு. அந்த குவாலிட்டி கம்மியாக இருக்குது, ஆனால் அந்த நேரத்தில் எதுவுமே இல்லை, நடந்திருக்கு. இன்னும் 3 படங்கள் சார். ம், சொல்லுங்கள். ட்ராய், ட்ராயின்னு ஒரு படம். எஸ், அது பார்த்துருக்கேன். இந்திய வரலாறு இல்லை, உலக வரலாறு இல்லை, அப்படி ஒரு வார் சீக்வன்ஸை யாராலையுமே எடுக்க முடியாது. இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே சேர்த்து சொல்கிறேன். ஏன் கிளாடியேட்டர் இருக்கு வார் சீக்வன்ஸில், நிறைய படங்கள் இருக்குது. சேவிங் ப்ரயாட்ராயின்னு ஒரு நீங்கள் வெஸ்டர்னைஸ் படம் இருக்கு. ஆனால் இந்த ட்ராய் இஸ் த பேஸ். அது ட்ராயோட அந்த ஃபீல்டு. ஒரு அரசன் தான் பையன் இறந்து போயிருப்பான், அவன் மாவீரன், ஆனால் தன்னோட சின்ன பையன் செஞ்ச தப்புனால ஒரு கண்ட்ரியே ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுட்ருக்கு. அந்த அப்பா வந்து கேட்பார், என்ன கேட்பாருன்னா, என் பையனுக்கு இறுதி சடங்கு செய்யணும், அவன் இந்த வம்சத்தோட அடுத்த ராஜா அவன், ஸோ என் பையனோட பணத்தை கூட நான் இறுதி சடங்கு கேட்கணும்னு ஒரு அப்பா கேட்பார். உலகத்தில் எந்த மாவீரனுக்கும் வரக்கூடாத ஒரு பிரச்சனை, எனக்கு இப்போ கூட புள்ள இருக்குது, எந்த ஒரு அரசனுக்கும் வரக்கூடாத ஒரு பிரச்சனை, ஒரு பட்டத்து இளவரசனோட பணத்தை கேட்டு வாங்கிட்டு வந்து பண்ணி செத்து போடுவாங்க. ஸோ அந்த ட்ராயோட ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நகர்வுகளும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இன்னும் நம்ம அதை மிஞ்சி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலை. ட்ராய் மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், வந்துட்டுருக்கு, போராடுறோம். ஓகே, அடுத்த படம் சார். இன்னொரு படம் கிளாடியேட்டர். கிளாடியேட்டர் மஸ்ட் வாட்ச். நீங்கள் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வார் சீக்வன்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்த்துட்டே இருப்பீங்க. வார் சீக்வன்ஸாக மட்டும் நல்லா இருக்காது, கேரக்டரைசேஷனாக நல்லாயிருக்கும், அந்த ட்ராமா சூப்பராக, அந்த ட்ராமா நல்லாயிருக்கும். கிளாடியேட்டரில் அவங்க அப்பா அப்பா அவங்க போட்டு தள்ளும்போது அந்த பையன் போட்டு தள்ளிட்டு கடைசியில் அண்ணன் பொண்டாட்டி கூட ட்ராவல் பண்ணுற விஷயங்கள் அருவறுப்பாக இருக்கும், எல்லாருக்கும் வலிக்கும். அங்கேருந்து அவனை சிறப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் அவனை கொண்டு போய் விட்டு அவன் திருப்பி அவன் வெளியில் வர்றதுக்கான ஃபீலை நம்ம பாகுபலியில் பார்க்கலாம். ஆ, அது அந்த லிங்க் இருக்கும். செதில் சார், நிறைய கேள்விகளை கேட்டேன், எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ.